ஹாய் குட்டிஸ் ஓகே உங்கள் எல்லாரையும் இந்த கிளாஸை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இதுவரைக்கும் நம்ம நிறைய சவுண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டே வரோம் டெய்லி மூணு மூணு ஸ்டோரிஸ் மூணு மூணு சவுண்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டே வரோம் நீங்களும் தொடர்ந்து சவுண்டை ஆக்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க இன்றைக்கும் நம்ம அதே போல் ஒரு பிக்சர் ஒரு ஸ்டோரி அதுக்கு ஒரு சவுண்டு ஆக்ஷன் எல்லாமே இருக்குது இதே போல் இன்னும் ரெண்டு ஸ்டோரிஸ் வந்து வெண்டிங் இருக்குது ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம பிக்சரை பாருங்கள் பிக்சரை பார்த்த உடனே நீங்கள் அந்த லெட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓடித்த லெட்டர் வெரி குட் வெல்டன் லெட்டர் ஜி ஜி லெட்டர் லெட்டர் இந்த ஜிக்கு என்ன ஸ்டோரி என்ன சவுண்ட் என்ன பார்க்கலாம் ஒரு வீடு ஒரு வீட்டில் என்ன நடக்குதுன்னா சிங்க் வந்து அடைச்சிக்கிச்சு கை போகக்கூடிய தொட்டி அந்த சிங்க்கு கோப்பம் இருக்கும்ல அது வந்து என்ன ஆயிடுச்சு அடைச்சிக்கிச்சு அப்போ தண்ணி போக மாட்டேங்குது ஒண்ணு என்ன பண்றாங்க பிளம்பர் பாருங்க என்ன பண்றாரு கையில ரிஞ்சு அந்த ரிஞ்சை வச்சுக்கிட்டு வரார் வந்து ஓபன் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு வராரு வந்து என்ன பண்ணுறாரு அந்த சிங்கோட கீழே பைப்பை பார்க்குறாரு அடைச்சிருக்கிறது தெரியுது ரெஞ்சை வச்சு என்ன பண்ணுறாரு ஓப்பன் பண்ணி விட்டாரு ஓப்பன் பண்ண உடனே என்ன நடந்துச்சு தண்ணி எல்லாம் சுற்றி சுற்றி போக ஆரம்பிச்சிது பார்த்துருக்கீங்களா தண்ணி அடைச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி போகும்போது ஒரு மாதிரி சவுண்டு வரும் என்ன சவுண்டு வரும்னு தெரியுமா சவுண்ட் வரும் இருக்கா இக்கு சவுண்டு ஆனால் நல்ல வைப்ரேஷனோட சவுண்டடா சொல்லணும் அதாவது நம்ம ஏற்கனவே சவுண்ட்லெஸ் சிக்கு ஒண்ணு படிச்சோம் சீக்கும் கேக்கும் அது சவுண்ட் இல்லாதது அதாவது வைப்ரேஷன் கொடுக்க கூடாது ஆக்ஷனோட படிச்சோம் ஞாபகம் இருக்கா இதே இக்கு தான் ஆனா ஜிக்கு சவுண்டடா சொல்லணும் அதாவது வைப்ரேஷனோட சொல்லணும் எப்படி சொல்லணும் தண்ணி சுத்தி சுத்தி போறதை ஞாபகம் ஜி போர் கோக்லிங் ஜீப்போ கோகுளிங் காலையில் ப்ரெஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க வாட்டர் வாய்க்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுவீங்க கோகுள் பண்ணுவீங்க கொப்பிடுப்பீங்களா தட் இஸ் கோல் கோகுலிங் க தட் இஸ் த சாங் என்னது க கு ககு இக்கை அழுத்தி சொல்லணும் உண் உண்மையிலே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் இக்கு தான் ஆனால் இங்கிலீஷில் எப்பயுமே வந்து அந்த முதல் உயிர்மை எழுத்தான ஆவரிசையிலேருந்து சொல்லக்கூடிய வழக்கம் க க அப்படி அந்த சவுண்டில் சொல்லக்கூடிய வழக்கம் தான் இருக்கு ஸோ குக்குன்றது நல்ல வைப்ரேஷனோட சொல்லுங்க அது கா மாதிரி கேட்கும் தண்ணி வாட்டர் அப்படியே சுற்றி சுற்றி போகிறது கோக்லிங் ஆகுறது ஞாபகம் ஸோ த சவுண்ட் ஃபார் லெட்டர் ஜி இஸ் ப்ளம்பர் அந்த தண்ணி அடைச்சதை எடுத்து விட்டாரு இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க ஸ்டோரி என்டெட் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாமா அவர் செகண்ட் ஸ்டோரி என்ன இருக்கு முதல்ல லெட்டர் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஏற்கனவே தெரியும் சர்க்கிள் ஷேப் லெட்டர் என்ன அது லெட்டர் ஓ வெரி குட் டன் லெட்டர் ஓ ஓவுடைய சவுண்ட் தான் நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்க போகிறோம் ஸ்டோரி என்னான்னு பார்க்கலாமா அங்கே ரெண்டு சில்ட்ரன் இருக்காங்க யார் யார் இருக்காங்க ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டுட்டு என்ன பண்ணுறாங்க அன்றைக்கு டயர்ட் ஆயிடுச்சு நைட் என்ன பண்ண போகிறாங்க தூங்கலான்னு போய் பங்கர் அவங்களுடைய பங்கர் பெட் பங்கர் பெட்னா என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெட் அதாவது ஒரு பெட்டுக்கு மேலேயே இன்னொரு பெட் இருக்கும் பங்கர் பெட்டில் மேலே சிஸ்டர் இருக்காங்க கீழே பிரதர் படுத்திருக்காங்க அந்த அண்ணனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் இருக்குது புக் ரீடிங் வெரி குட் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸாவது புக் ரீட் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப நல்ல பழக்கம் அதாவது ஃபோன் மொபைல் ஃபோன் பார்க்குறது ராங் ஆனால் புக் ரீடிங் வெரி குட் ஹாபிட் ஸோ அது வந்து கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது நல்ல நாலேஜையும் கொடுக்கும் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இங்க அந்த பிரதர் புக் எடுத்து புக் ரீட் பண்ண போறான் புக் ரீட்னால் எப்படி வெறும் வெளிச்சம் இல்லாமல் பண்ண முடியுமா லைட்டை ஆன் பண்ணனும் என்ன பண்ணணும் ஆன் பண்ணனும் அப்போ எட்டி சுவிட்ச்சை ஆன் பண்ண போகிறான் எப்படி சொல்றான் தெரியுமா சுவிட்ச்சை ஆன் பண்ணுறான் அவனுக்கு எட்டலை ஆ ஆ ஆன் அப்படின்னா எப்படி சொன்னான் ஆ ஆ ஆன் தமிழில் ஆ ஐ இல்லை ஓ அப்படின்னு ஒரு எழுத்து படிச்சோம் ஞாபகம் இருக்கா அந்த அ தான் அந்த ஓனு முழுச சொல்லாம ஓ ஓ ஆன் அப்படி சொல்லணும் ஓவ ஓனு முழுச சொல்லாம ஓ ஓ ஓ கேட்கறதுக்கு ஆ சவுண்ட் மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே அது ஓ ஓ ஓ சுவிட்ச்சை ஆன் பண்றது ஞாபகம் வச்சுக்கணும் திஸ் இஸ் ஆக்ஷன் அண்ட் சவுண்ட் இஸ் ஓ ஓ வாயை மவுத்தை க்ளோஸ் பண்ணக்கூடாது நான் பாருங்க வாயை ஓபன் பண்ணி தான் சொல்றேன் ஓ ஓ

அவர் தேர்ட் ஸ்டோரி அதுக்கு முன்னாடி லெட்டர் கண்டுபிடிக்கணும் எப்பயும் போல லெட்டரை நான் கண்டுபிடிங்க பார்ப்போம் லெட்டர் யூ லெட்டர் யூ யூவோட சவுண்ட் தான் இந்த ஸ்டோரியிலேருந்து பார்க்க போகிறோம் அன்னைக்கு ஒரு ரெயினி டே பயங்கரமான கொட்டுது அவங்க என்ன பண்ணுறாங்க அம்பர்லா வெரி குட் கொடை எடுத்து ஓப்பன் பண்ணி கொடைய பிடிச்சிட்டு தண்ணியில இங்கிட்டும் அங்கிட்டும் விளையாடுறாங்க நீங்க விளையாடுவீங்கல்ல கரெக்டா உங்களுக்கு மழை பெய்யும் போது விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்ல அதே போல தே ஆர் பிளேயிங் வித் அம்பர்லா எது அம்பர்லா யூ போர் அம்பர்லா யூ போர் அம்பர்லா அந்த அம்பர்லாவை அந்த பையன் ஓபன் பண்ணுவான் எப்படி ஓபன் பண்ணுவான் தெரியுமா ஆ ஆ ஆ எப்படி ஓபன் பண்ணா அம்பர்லாவை ஓபன் பண்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் சவுண்ட் ஃபார் லெட்டர் யூ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிக்கணும் தமிழ்ல ஆ ஆ அப்படின்னு படிச்சோம் ஃபர்ஸ்ட் வர ஆ அந்த சவுண்டு தான் ஆ ஆ ஆ அம்பர்லா ஆ ஆ அம்பர்லா ஆ ஆ அப்ப ஆ ஆ அம்பர்லா ஆ ஆ அப் ஆ ஆ அம்பர்லா ஓகே ஸோ த சவுண்ட் ஃபார் லெட்டர் யூ இஸ் அம்பர்லா ஓபன் பண்றது ஞாபகம் வச்சுக்கணும் சவுண்ட் ஆ ஆ ஆ அப்ப ஏக்கு படுச்ச சவுண்டு அடுத்து நம்ம தமிழ்ல ஆ ஆன்னு படிச்சோம் அவருக்கு அந்த ஆ ஆ சொல்லாம அப்படின்னு கத்தணும் நீட்டி அது ஏ இங்க யூக்கு சவுண்டு இதுதான் தமிழோட ஃபர்ஸ்ட் சவுண்டு ஆ அந்த சவுண்டு தான் ஆ அம்பர்லா அப்போ அம்பர்லா ஓபன் பண்ணக்கூடியதா வச்சுக்கிட்டீங்கன்னா லெட்டர் யூ உடைய சவுண்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ குழந்தைகளா நம்ம இன்னைக்கு மூணு சவுண்ட்ஸ் படித்தோம் என்னென்ன சவுண்ட்ஸ் படித்தோம் ஃபர்ஸ்ட் ஜி இக்கு நல்ல சவுண்டட் இக்கு நல்ல வைப்ரேஷனோட சொல்லணும் தண்ணி சுற்றி போகிறது ஆக்ஷன் ரெண்டாவது ஓக்கு அந்த பையன் ஆன் பண்ண ட்ரை பண்ணா எப்படி பண்ணா ஆன் ஓ ஆன் அந்த ஓவை ஓன்னு சொல்லாம முடிக்கக்கூடாது ஓ ஓ ஓ வாயை ஓப்பன் பண்ணிய ஓவ சொல்லணும் that is sound for சவுண்ட் அடுத்து தேர்டு என்னது லெட்டர் என்னதுலா அம்பர்லாவை மேலே a அப்படி ஷார்ட்டா சொல்லணும் குறுக்கி சொல்லணும் நீட்டி சொல்லக்கூடாது நீட்டி a ஏக்கு அது அப்படி சொல்லணும் ஓகே ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்பயும் போல் உங்களுடைய ஸ்லேட்லேயும் ஒர்க் ஷீட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களே அடுத்த வகுப்பில் வேறு ஸ்டோரிஸோட வேறு சவுண்ட்ஸோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் சட்டா பபாய்